இந்தோனேசியாவில் பாலு மற்றும் டொங்காலா பகுதிகளை கடுமையாக தாக்கிய நிலநடுக்கம் மற்றும் ஆழி பேரலையில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்து வருவதை தொடர்ந்து உள்நாடு மற்றும் அனைத்துலக அதிகமான ரீதியில் அவசர நிவாரண உதவிகள் அந்நாட்டுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றாக இஸ்லாமிய நிவாரணக் குழு இப்பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை தேவைகளான உணவு, கூடாரங்கள் ஆகியவற்றை வழங்க பாலு நகரை சென்று சேர்ந்திருக்கின்றனர். பெரும்பாலான பகுதிகளை சென்றடைவதில் சிரமத்தை எதிர்நோக்கிய போதிலும் இக்குழு இயன்றவரை வெகு விரைவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்றடைந்ததாக இந்தோனேசியாவில் இருக்கும் நாட்டின் இஸ்லாமிய நிவாரணக் குழு இயக்குநர் நானங் டிர்ஜா கூறினார். இப்பேரிடரில் ஆயிரக்கணக்கள் தங்களின் வீடுகளை இழந்திருப்பதோடு அதிகமான உணவு, நீர் மற்றும் மருத்துவ வசதி பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கிறது. The makeshift tent is not a big wet, so we will distribute the tent today, and also we will set up generator because situation will be dark. Yeah, there is no electricity here. செவ்வாய்க்கிழமை வரை இச்சம்பவத்தில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1234 அதிகரித்திருப்பதாக இந்தோனேசிய பேரிடர் நிர்வாக தேசிய நிறுவனம் BNBP தெரிவித்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த நிலநடுக்கம் மற்றும் ஆழி பேரலையால் 30,000 மேற்பட்டோர் கடுமையாக பாதிப்படைந்திருப்பதோடு வீதிகளில் தங்கி வருகின்றனர்.